எல்லா புகழும் இறைவனுக்கே. அரசர் அக்பருடைய அரசவை கவியாக இருந்தவர் தான்சேன் அவர்கள். அரசர் விரும்பும் போதெல்லாம் தான்சேன் அற்புதமான பாடல்களை பாடி அவரை மகிழ்விப்பார். அக்பர் உட்பட அவர் பாடும் பாடலுக்கு மயங்காதவர்களே இல்லை. ஒருமுறை அக்பர் தான்சேனிடம் கேட்டார், இவ்வளவு அழகாக பாட நீங்கள் யாரிடம் கற்றுக்கொண்டீர்கள்? உங்கள் குரு யார்? அவரை நான் பார்க்க வேண்டும். அவரை அரசவைக்கு வரச் சொல்லுங்கள் என்றார். தான்சேன் மன்னரிடம் பணிவுடன் சொன்னார், மன்னர் மன்னா, அவரெல்லாம் இங்கு வரமாட்டார், நாம் தான் அவரை சென்று பார்க்க வேண்டும் என்று. அக்பரும் சரி என்றார். ஒரு நாள் இருவரும் குரு வசிக்கக்கூடிய அந்த ஊருக்கு சென்றார்கள். அந்த ஊரினுடைய கடைசியில் இருந்த ஒரு சிறு குடிலில் தங்கியிருந்தார் தான்சேனின் குரு அவர்கள். அக்பரும் தான்சேனும் அவரின் குடிலுக்கு அருகில் செல்ல உள்ளே குரு பக்தி பாடல் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தார். அந்த பாடலை கேட்ட அரசர் அக்பர் அப்படியே மயங்கி போய் நின்றுவிட்டார். பின்னர் அவர்கள் குருவை சந்தித்து விட்டு வரக்கூடிய வழியிலே அக்பர் தான்சேனிடம் சொன்னார், தான்சேன் அவர்களே, இத்தனை நாள் நீங்கள்தான் பாடலில் சிறந்தவர் என நினைத்திருந்தேன். ஆனால் உங்களுடைய குருவின் பாடலுக்கு முன்னால் நீங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னாராம். அது சரிதான் மன்னர் மன்னா, நான் உங்களுக்காக பாடுகிறேன், அவரோ இறைவனுக்காக பாடுகிறார். அதன் முன்னால் நான் மட்டுமல்ல எந்த இசைக்கலைஞனும் எந்த இசையும் நிற்கவே முடியாது என்றாராம் தான்சேன். ஒரு செயலின் நோக்கம்தான் அந்த செயலின் தன்மையை நேர்த்தியை தீர்மானிக்கின்றது. ஒரு செயலுக்கு பொருள், பெருமை, புகழ், பொழுதுபோக்கு என பல நோக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இறை திருப்தியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே மிக மிக அழகான செயல்களாக இறைவனால் பார்க்கப்படும். இறைவனுக்காக என்று நாம் செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு என்றைக்குமே களைப்பை தராது, ஏமாற்றங்களை தராது. மாறாக நம்முடைய ஞானங்களையும் நமக்கான மதிப்புகளையும் அவைகள் உயர்த்தும். ஒரு செயலுக்கான கூலியை, அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பது தவறு அல்ல. ஆனால் அதனை மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கும் போதுதான் பிரச்சனையே. நாம் மனிதர்களிடம் அங்கீகாரங்களை எதிர்பார்க்கும் போது நிச்சயம் நம்முடைய நோக்கம் புகழை, பொருளை, வீண் பெருமையை மட்டுமே எதிர்பார்த்து இருக்கின்றது என்ற அர்த்தம். இந்த நோக்கங்கள் எல்லாம் நமக்கு சோதனைகளை தவிர தராது என்பதை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும். மனிதர்களை அங்கீகாரம் அளிக்கும் தகுதிக்கு உயர்த்தி வைத்ததன் விளைவுகள் தான் இன்றைக்கு மனிதர்களின் மன ரீதியான பல பிரச்சனைகளுக்கும் பல்வேறு விதமான சோதனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களின் செயல்களின் விளைவுகளே இறைவனால் கூலியாக கொடுக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் இந்த உலக வாழ்வில் அவனது செயல்கள் மூலம் அடைந்து கொள்ள வேண்டிய நல்ல விளைவுகள் என்பது அமைதியும், திருப்தியும், ஞானங்களும், ஆரோக்கியமும், அச்சமின்மையுமே ஆகும். இந்த விளைவுகளை எல்லாம் அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவாக இறைவன் வழங்குகின்றான். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு செயல் திறனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தானே. ஒவ்வொரு மனிதருக்கும் செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் ஒவ்வொரு மாதிரியாகத்தானே இருக்கின்றது. இதை நாம் அனைவரும் அறிவோம். அப்படி இருக்க எப்படி அனைத்து மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான விளைவுகளை கொடுக்க முடியும்? இங்கே நாம் மிக முக்கியமாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆன்மீக புரிதல் இருக்கிறது. ஒரு செயலின் விளைவை தீர்மானிப்பது அந்த செயலை செய்பவரின் செயல்திறனோ, வாய்ப்புகளோ, சூழல்களோ அல்ல. மாறாக அந்த செயலின் நோக்கம் மட்டும்தான். நோக்கம் மட்டும்தான் நம்முடைய செயல்களின் கூலியை தீர்மானிக்கின்றது. நமது வாழ்வில் அமைதியும், திருப்தியும், நிறைவும், ஆரோக்கியமும், அச்சமின்மையும் இல்லையெனில் நாம் தெளிவாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது நாம் செய்த செயல்களின் நோக்கங்கள் இறை திருப்திக்காக, இறைவனுக்காக என்ற தன்மையில் அமைந்திருக்கவில்லை. மாறாக நமக்கான பெருமைகளுக்காக, புகழுக்காக, மனிதர்களின் திருப்திக்காக என்று அமைந்ததே ஆகும். உணர்ந்து திருந்திக் கொள்வதற்கான நேரத்தை இங்கே நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி. செயல்கள் செய்வதென்பது ஒரு மனிதனுக்கு ஆழ்ந்த மகிழ்வை தரக்கூடிய ஒன்றாகும். செயல்கள் செய்வதன் மூலமே இந்த உலக வாழ்வில் பல்வேறு விதமான அனுபவங்களை, படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். உலக வாழ்வின் கற்றல் நிகழ்வு செயல்கள் மூலமே நடக்கிறது. செயல்களின் நோக்கங்களே நமக்கான நேர்வழியையும் நேர்வழி அல்லாதவற்றையும் தீர்மானித்து தருகின்றது. நோக்கம் இறைவனை நோக்கி இருக்கும்போது செயலும் நல்ல செயலாகத்தானே அமையும். எனவே கவனமாக இருப்போம். இனி நாம் எந்த செயலை செய்தாலும் சரி, அந்த செயலை இறைவனுக்காக, அவனுடைய திருப்தியை பெறுவதற்காக செய்கிறேன் என்று மனதில் உணர்வு கொண்டு செய்வோம். மேலும் எவரொருவர் தன்னை இறைவனுக்கே உரியவராக்கி, அதாவது தனது செயல்களை இறைவனுக்கே முழுமையாக அர்ப்பணித்து இறை திருப்தியை மட்டுமே எதிர்பார்த்து இன்னும் நற்செயல்களை செய்கிறாரோ
அவருடைய நற்கூலி அவருடைய இறைவனிடத்தில் உண்டு. இத்தகையோருக்கு அச்சம் என்பதே இல்லை, அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் துக்கப்படவும் மாட்டார்கள் என்ற இந்த அழகான இறைச்செய்தியையும் எப்போதும் நினைவில் கொண்டு அழகிய செயல்களை நாம் செய்து கொண்டிருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கே.